பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளையும் தற்போது பார்க்கலாம். கட்டத்தில் இருக்கின்றனர். அது மட்டுமல்ல, இதற்கு காரணம் டீசல் விலையை உயர்த்தியிருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற எடப்பாடி, இந்த 22,500 பேருந்துகளில் பேருந்துகளுக்கு சராசரியாக பார்த்தீர்கள் என்றால் 4.3 நபர்கள் நியமனம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அரசு 6.7 நபர்கள் பணியாளர்களாக நியமனம் செய்திருக்கின்றார்கள். 96,000 பேர் தான் இதில் பணியாற்ற வேண்டும். ஆனால் 140,000 பேர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் 35,000 பேருக்கு புதியதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரிடம் இருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7 லட்சம் ரூபாய் கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது. இப்படி இதனால் இதுதான் முக்கிய காரணம், நட்டத்திற்கு முக்கிய காரணம். இப்போ தனியார் பேருந்துகள் லாபகார்த்தமாக நடத்துகிறார்கள், அப்புறம் அரசு பேருந்துகள் ஏன் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன? காரணம் இது லஞ்சம். இது வந்து அதிமுக காலத்தில் மட்டுமில்லை, திமுக காலத்திலிருந்தே லஞ்சம் ஊழல் காரணத்தால் தான் இதற்கு நட்டம். இந்த பேருந்து கட்டணம் 2001 3 முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது. 3 முறை கிட்டத்தட்ட 400 விழுக்காடு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்போ 400 விழுக்காடு உயர்த்தப்பட்டால் லாபத்தில் தானே இயங்கணும். ஒரே ஒரு ஆண்டு கூட லாபத்தில் இயங்கலையே. இப்போ இந்த முறை கிட்டத்தட்ட சில பகுதிகளில் 100 விழுக்காடு உயர்த்தப்பட்டிருக்கிறது கட்டணம். அதில் சராசரியாக பார்த்தீங்கன்னா 66 விழுக்காடு தமிழ்நாடு முழுவதும் சராசரியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு 5 விழுக்காடு 7 விழுக்காடு உயர்த்தப்படலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரே முறையாக 100 விழுக்காடு 66 சராசரியாக விழுக்காடு உயர்த்தப்பட்டதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பேருந்துகளை பயன்படுத்துவது சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒரு கணக்கு, இப்போ வண்டலூர்லேருந்து சென்னைக்கு வரணும்னா 33 ரூபாய் ஒரு முறை, வந்து திரும்பி போனால் 66 ரூபாய். இப்போ 6,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க வந்துட்டு போய் ஒரு மாதம் வந்துட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் அதிலே போயிடுச்சு. 4,000 ரூபாய் வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இதுதான் பல பகுதியில் இருக்குது. இதில் அதே போன்று சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, இப்போது கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரணும்னா 700 ரூபாய் ஆகுது. இப்படியெல்லாம் கட்டணத்தை உயர்வை வந்து அவ்வளோ தாறுமாறாக ஏற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் நிச்சயமாக உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதில் மாணவர்கள் இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், வரவேற்கின்றோம். ஏன்னா அவங்களும் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இது போக்குவரத்து வந்து ஒரு சேவை, இது சேவை, அரசு சேவை, மக்களுக்கு நல்ல சேவை, தரமான பேருந்துகள் கொடுத்து சேவை உருவாக்க வேண்டும். அதை விட்டுட்டு இதில் லஞ்சம் ஊழல்னால, இதில் மிகப்பெரிய ஒரு மோசடினால இந்த கட்டண உயர்வு நடந்திருக்கிறது. இதை கண்டிக்கத்தக்கது. இதை உடனடியாக குறைக்க வேண்டும். அது குறைக்க போதாது, திரும்ப பெற வேண்டும். எங்ககிட்ட இந்த பேருந்துகள், இப்போ எங்ககிட்ட ஆட்சி இருந்ததுன்னா இந்நேரத்தில் நாங்கள் 15 விழுக்காடு பேருந்து கட்டணத்தை குறைத்திருப்போம். அந்த அளவுக்கு திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது. அதே போன்ற சென்னையில் இலவச பேருந்துகள் ஓட வேண்டுமென நாங்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் சொல்லியிருந்தோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்பு 3,000 பேருந்துகள் சென்னையில் ஓடினர். இன்றைக்கி 3,500 பேருந்துகள் தான் ஓடுது. 500 பேருந்துகள் கூடுதலாக ஓடிட்டு இருக்கு. அன்றைக்கி 50 லட்சம் மக்கள் தொகை, இன்றைக்கி 92 லட்சம் மக்கள் தொகை. சென்னை சாலைகளில் பார்த்தீங்கன்னா 30 விழுக்காடு சாலைகளை பயன்படுத்துவது பேருந்துகள். ஆனால் அதில் பயணம் செய்கின்றவர் பார்த்தீங்கன்னா 75 விழுக்காடு மக்கள் அதில் பயணம் செய்கிறாங்க. அதே நேரத்தில் 70 விழுக்காடு சாலையை பயன்படுத்துகின்ற காரும் டூ வீலரும் அதில் பயன்படுத்துவது வெறும் 25 விழுக்காடு மக்கள் தான். அதனால தான் இன்றைக்கி சென்னையில் 3,500 8,000 பேருந்துகளை உயர்த்தி நல்ல தரமான பேருந்துகள், மாற்றுத்திறனாளிகள்லாம் பயன்படுத்துகின்ற அந்த வசதிகள் வாய்ப்புகள் உள்ள இந்த பேருந்துகளை 8,000 பேருந்துகள் அதில் அதிகப்படுத்தினா இலவசமாக வைத்தா அதுக்கிட்ட 900 கோடி ரூபாய் தான் வரும். ஆனால் 900 கோடி ரூபாய் அரசுக்கு நட்டோம். ஆனால் அதில் சாலை விபத்துகள் குறைக்கப்படும். நேரத்தை முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.